வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டிஜே எலக்ட்ரோன். இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் அதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், பார்த்தீங்க சொன்னால் இந்த ஆட்டோ செட்டில் பார்த்தீங்க சொன்னால் பவர் வரதில்லை, பவர் ஒன்றாவதில்லை, கரண்ட் வரலை. இதை வந்து நாங்கள் இன்றைக்கு எப்படி சரி பண்ணலான்றது தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ட்ரு பட்டனை எழுதுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற இந்த மாதிரியான வீடியோக்கள் உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னு சொன்ன நண்பர்களே, இந்த வீடியோ நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், பார்த்தீங்கன்னு ஆட்டோ வாகனங்களை பயன்படுத்துகிற செட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பவர் வரதில்லை. பார்த்தீங்கன்னு இங்கே டிசி பவர் சப்ளைலேருந்து பார்த்தீங்கன்னு மைனஸ் ப்ளஸுக்கு இங்கே பார்த்தீங்கன்னு வயர் கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம். இது ப்ளஸ் வயர், இது மைனஸ் வயர் கொடுத்துருக்குறோம். இப்போ இங்கே நாங்கள் பவர் ஒன்றாக்கி பார்ப்போம். பார்த்தீங்கன்னு பவர் ஒன்றாகதில்லை. இதில் வந்து என்ன பழுதாக இருக்குன்ற ஒருக்கா செக் பண்ணி பார்ப்போம். பவர் வயர் எடுத்துருவோம். எடுத்துகிட்டு டிஜிட்டல் மல்டிமீட்டர் எடுத்து இந்த மாதிரி பஸ்ஸரில் வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் சில வேளையில் பார்த்தீங்க சொன்னால் இந்த ஆட்டோ செட்டில் பார்த்தீங்க சொன்னால் ஃபியூஸ் போகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஒருக்கா ஃபியூஸ் ஒருக்கா நாங்கள் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ நாங்கள் இந்த பெக் மாதிரி கொடுத்துருக்குற ஒருக்கா கலட்டி கொள்வோம். பார்த்தீங்க சொன்னால் ஏற்கனவே ஃபியூஸ் போய் ஃபியூஸ் மாற்றி தான் இருக்குது. பார்த்தீங்க சொன்னால் டிஜிட்டல் மல்டிமீட்டரை வந்து நாங்கள் பஸ்ஸரில் வச்சுருக்குறோம், சவுண்டு வருது. இப்போ இந்த ஃபியூஸ் ஒருக்கா நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம். ஏற்கனவே ஃபியூஸ் போய் வந்து பார்த்தீங்க சொன்னால் மாற்றிருக்கிறாங்க. பார்த்தீங்க சொன்னால் ஃபியூஸில் வந்து எந்த ஒரு கனெக்ஷன் தொடரவும் காட்டுதில்லை. இப்போ பக்கத்தில் நான் ஒரு புதுசாக ஒரு ஃபியூஸ் வச்சுருக்கிறேன், அதே ஒருக்கா செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்க சொன்னால் இந்த ஃபியூஸில் எங்களுக்கு பஸ்ஸர் சவுண்டு வருது. இங்கே பார்த்தீங்க சொன்னால் பஸ்ஸர் சவுண்டு வரலை. பார்த்தீங்க சொன்னால் ஃபியூஸ் போனபடினால எங்களுக்கு பார்த்தீங்க சொன்னால் ஆட்டோ செட்டுக்கு பார்த்தீங்க சொன்னால் பவர் வரலை. இப்போ நாங்கள் இது வரைக்கும் மாற்றிட்டு புதுசாக இருக்கிற ஒரு ஃபியூஸை மாற்றி போட்டு நாங்கள் பவர் ஒன் பண்ணி பார்ப்போம். ஆட்டோ செட் வந்து ஒன்றாவதுன்ற ஒருக்கா செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்பர்களே, நாங்கள் இதில் இருக்கிற பழைய ஃபியூஸை வந்து பார்த்தீங்க சொன்னால் ஃபியூஸ் போயிருக்குது, அதனால் பவர் வரதில்லை. இது ஒருக்கா இதிலிருந்து பழைய ஃபியூஸை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். பார்த்தீங்க சொன்னால் ஏற்கனவே ஃபியூஸ் போய் தான் மாற்றிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபியூஸை நாங்கள் மாற்ற போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்பர்களே, நாங்கள் புதுசாக ஒரு ஃபியூஸை வந்து மாற்றிருக்கிறோம். இப்போ இருக்கா டிஜிட்டல் மீட்டரை வச்சு ஒருக்கா செக் பண்ணி பார்ப்போம். எங்களுக்கு தொடர்பு கிடைக்குதான்ற ஒருக்கா செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ப்ளஸ் ஒயர். பார்த்தீங்க சொன்னால் பஸ்ஸர் சவுண்டு வருது. இப்போ நாங்கள் பவர் ஒருக்கா கொடுத்து டிசி பவர் சப்ளைலேருந்து ஒருக்கா கரண்ட்டை கொடுத்துருக்கா பவர் ஒன் பண்ணி பார்ப்போம். கரண்ட் வருதாண்டு, இது ப்ளஸ் ஒயர். இது பார்த்தீங்க சொன்னால் மைனஸ். இப்போ நாங்கள் பவர் ஒர்க் ஆன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்க சொன்னால் ஒன்றாயிருச்சுது. இதில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால், அதாவது 12 வோல்ட்லேருந்து பார்த்தீங்க சொன்னால் நாங்கள் கொஞ்சம் கூடுதலான வோல்டேஜ் கரண்ட் கொடுக்குற நேரம் பார்த்தீங்க சொன்னால் இந்த மாதிரி ஃபியூஸ் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பார்த்தீங்க சொன்னால் நண்பர்களே, இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர் எடுத்துருக்கேன். இப்போ என்ன செய்ய போகிறேன் சொன்னால்
ஸ்பீக்கர் கனெக்ஷனை கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்ன நண்பர்களை ஃபியூஸ் மாற்றிருக்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் பவர் சப்ளைங்க கொடுத்துட்டோம், பவர் கனெக்ஷன். இங்கே வந்து ஸ்பீக்கருக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மெமரி எஸ்டி கார்டு வந்து இங்கே ரீடரில் கனெக்ஷன் பண்ணியிருக்கிறோம். சவுண்ட் எப்படி வருதுண்டி? மாற்றிட்டோம் பார்த்தீங்க சொன்னால் பவர் வரவே. இப்போ நாங்கள் இருந்த மாதிரி இதை வச்சு நாங்கள் இருக்கோம் பூட்டிக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்க சொன்னால் இருந்த மாதிரி இந்த ஃபியூஸை பழைய ஃபியூஸ் இது போன ஃபியூஸ் இப்போ பார்த்தீங்க சொன்னால் நாங்கள் மாற்றிட்டோம். இந்த மாதிரி பிரச்சனை வந்து நாங்கள் டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு நாங்கள் ஃபியூஸை செக் பண்ணி பார்க்கணும். பார்த்தீங்க சொன்னால் இப்போ ஃபியூஸ் தான் போயிருந்தது. பார்த்தீங்க சொன்னால் இப்போ எங்களுக்கு பவர் ஒன்றாது. இந்த மாதிரி தான் நண்பர்களே, ஆட்டோ செட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பழுதுகள் வந்து சொன்னால் இந்த மாதிரி நாங்கள் டிஜிட்டல் மல்டிமீட்டரை பயன்படுத்தி தான் பழுதை வந்து செக் பண்ணி கண்டுபிடிக்கணும். இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பழுதுக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போகிற இந்த மாதிரி வீடியோக்கள் உடனுக்குடன் வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.